உடல்நல குறைவு காரணமாக ஜப்பான் பிரதமர் சின்ஷோ அபே பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். பிரதமர் சின்ஷோ அபேயின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு டிசம்பர் வரை உள்ளது. ஜப்பான் பிரதமராக சின்ஷோ அபே தொடர்ந்து இரண்டாவது முறையாக பதவி வகிக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து பிரதமர் அபே இந்த மாதம் டோக்கியோவில் உள்ள மருத்துவமனையில் இரண்டு வாரங்கள் சிகிச்சை எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டோக்கியோவில் செய்தியாளர்களிடம் பேசிய சின்ஷோ அபே உடல்நல குறைவு காரணமாக பதவி விலகல் முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமராக தமது இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு முன்பே பதவி விலகுவதாக அவர் கூறினார். எனினும் தாம் நிறைவேற்ற வேண்டிய மற்ற பணிகளும் இருப்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே சின்ஷோ அபே விரைந்து உடல்நலம் பெற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்தியுள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அவரது பதவிக்காலத்தின்போது இந்தியா ஜப்பான் நல்லுறவு மேலும் வலுவடைந்ததாக கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.